So coming to the next class, part 20, and this is for 9th standard Tamil medium student, fourth chapter, Vadivel part 2. Vadivel, Sarva Samam Mukkonangal. So and by the word itself, you can understand, Sarva Samam Mukkonangal, Sarva Samamaga Irukum. Adhaala and the size, and the length, breadth, ellame vandu samamaga irukum. Suppose nama inga, இது ரெண்டு டாபிக் இருக்கு. இந்த டாபிக் ரெண்டுமே இது வந்து ஐடென்டிக்கல், இது வந்து ரொம்ப ஐடென்டிக்கலா இருக்கும். இது இதனுடைய லென்த்து பிரெத்து எல்லாமே சமமாக இருக்கிறப்ப இதை வந்து நம்ம ஐடென்டிக்கல் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க சர்வசம முக்கோணம் அப்படிங்கிறது அதனுடைய ஒத்த பக்கங்கள் சமமாக இருக்கும், ஒத்த கோணங்கள் சமமாக இருக்கும். அப்படியே எக்ஸாக்டா அந்த அந்த முக்கோணத்தை கட் பண்ணி அது மேல வச்சோம்னா, இப்ப காயின்ஸ் ஒண்ணு மேல ஒண்ணு அடிச்சு வைக்கிறோம், அது பார்த்தோம்னா டோட்டலா எப்படி இருக்கு, அந்த எஜ்ஜா கரெக்டா ராப்டா அது புரிஞ்சு ஒரே சைஸ்ல செய்யணும் பார்க்கறது. ஸோ இந்த சேர்ந்து இது ரெண்டு முக்கோணம் வரையிறோம் அப்படின்னா, இதனுடைய அனைத்து பக்கங்கள் மற்றும் அனைத்து கோணங்கள் ப்ரொவைடட் ஒரு கண்டிஷன் என்ன, அதனுடைய ஒத்த பக்கம் ஒத்த கோணம். அது என்ன பண்ணும், ஒத்த பக்கம் ஒத்த கோணம் அப்படின்னா, சப்போஸ் இங்க ஏபிசின்றது, இந்த ஏபிக்கு ஒத்த பக்கம், இதுக்கு ஒத்த பக்கம் வந்து இது பி யூ ஆர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இதைதான் நம்ம இருக்கணும், இதை எடுத்து கூடாது. ஸோ ஏபியினுடைய ஒத்த பக்கம் பி கியூ, அப்ப இங்க ஒரு டேஷ் வந்து நம்ம போட்டுக்கணும். இப்படி போட்டா ஏபியும் பி கியூ ஒத்த பக்கங்கள் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிசி எடுக்கிறது, பிசிக்கு ஒத்த பக்கம் இதற்கு ஒத்த பக்கம் போட்டுக்காங்க. ஜஸ்ட் நம்ம புரியறதுக்காக இது வந்து சிங்கிள், இது டபுள், இது வந்து சிங்கிளா போடுறோம். இந்த ரெண்டு ஒத்த பக்கங்கள், இந்த ரெண்டு ஒத்த பக்கங்கள், தென் இந்த ரெண்டு ஒத்த பக்கங்கள். ஸோ அந்த ஒத்த பக்கங்கள் சமமாக இருக்கும். சமம் என்ன, இது லென்த் ஒரு 7 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 7 சென்டிமீட்டர், சப்போஸ் இது 7 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 7 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 6 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 5 சென்டிமீட்டர். இதுதான் ஒத்த பக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து ஒத்த கோணங்கள் அப்படின்னா, இந்த கோண அளவு சப்போஸ் இது வந்து ஒரு 55 டிகிரி இருக்குன்னு வை, அப்ப இதுவும் கண்டிப்பா என்ன இருக்கணும், 55 தான் இருக்கணும். கொஞ்சம் மாறி இருந்தாலும் அது வந்து சர்வசம முக்கோணம் அல்ல. இப்ப சப்போஸ் இதுல வந்து நம்ம 60 டிகிரி இருக்கணும், இது 60 டிகிரி இருந்தா இதுவும் கண்டிப்பா வந்து 60 டிகிரியா தான் இருக்கணும். இந்த ரெண்டு வேற வழியா வந்துச்சுன்னா அது வந்து சர்வசம முக்கோணம் அல்ல அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அடுத்து வந்து இங்க 65, இங்க 65னா இங்கேயும் 65 தான் வரும். அப்படி வந்தா மட்டும்தான் ஒத்த சர்வசம முக்கோணம் அப்படின்னு. ஸோ இங்க வந்து ஒத்த பக்கங்கள் அப்படின்னு சொன்னா, அடுத்தது வந்து ஒத்த கோணங்கள் அப்படின்னா, இந்த இரண்டு பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னா, இந்த ரெண்டு பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணம், இந்த ரெண்டு வந்து ஒத்த கோணங்கள், இதுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னா இதற்கு இடைப்பட்ட கோணம் இருக்கணும். அடுத்து தவறு வந்து இங்கே இடைப்பட்ட கோணம் 65 அப்படின்னா, இங்கே இடைப்பட்ட கோணம் 65 அப்படின்னு சொல்லணும். ஸோ சர்வசம முக்கோணம் என்பது ஒத்த பக்கங்கள் சமமாக இருக்க வேண்டும், தென் ஒத்த கோணங்கள் சமமாக இருக்க வேண்டும். அத்தகைய கோணத்தை கோணங்களை சர்வசம முக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதற்குரிய குறியீடு வந்து இது, இந்த மாதிரி மூணு நம்ம பார்த்தேன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி மூணு கோடு போட்டோம்னா அது வந்து சர்வசம முக்கோணம் அப்படிங்கறத குறிக்கும். கோப்பி அடுத்தது சர்வசம முக்கோணம் அப்படிங்கிறது மொத்த பக்கங்கள் சமமாக இருக்க வேண்டும், ஒத்த கோணங்கள் சமமாக இருக்க வேண்டும். இப்ப அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கக்கூடியது சர்வசம முக்கோணத்துக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, பக்கம் பக்கம் பக்கம்
தென் பக்கம் கோணம் பக்கம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.